நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை மதுரவாயில் பகுதியை சேர்ந்த 24 வயது பெண்ணுக்கு 7ஆம் தேதி திடீரென வயிற்று வலி ஏற்பட்டது. உடனே அவரை வீட்டில் உள்ளவர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்தும் சென்றனர். அங்கு சென்ற சிறிது நேரத்திலேயே இளம்பெண்ணுக்கு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. அதை கேட்டதுமே பெண்ணின் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். என் மகளுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை, அவள் கர்ப்பமாகவே இல்லை என்று இளம்பெண்ணின் பெற்றோர்கள் கூறினர். மயக்கம் தெளிந்ததுமே அந்த பெண்ணிடம் மருத்துவமனை ஊழியர்களும் அவரின் பெற்றோர்களும் விசாரித்தனர். அப்போதுதான் அந்த பெண் கூறிய தகவலை கேட்டு அவரின் குடும்பத்தினருக்கு தலையே சுற்றியது. இதையடுத்து மருத்துவமனையில் இருந்து மதுரவாயல் காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. இன்ஸ்பெக்டரான ரவீந்திரன், சப் இன்ஸ்பெக்டரான சுதாகர் ஆகியோர் பெண்ணிடம் விசாரித்தனர். அப்போது அவர், கடந்த ஓராண்டுக்கு முன்பு லோகேஷ் என்பவரின் பைக் எங்கள் வீட்டின் முன்பு பஞ்சர் ஆனது. அப்போது அவர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்டார். உடனே நானும் தண்ணீர் கொடுத்தேன். பஞ்சர் ஓட்டிய பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கு முன் துண்டு சீட்டில் அவரின் செல்போன் நம்பரை எழுதி கொடுத்துவிட்டு சென்றார். அவரிடம், ஏன் செல்போன் நம்பரை தருகிறீர்கள் என்று அந்த பேப்பரை அவரின் கண் முன்னாலேயே கிழித்து தூக்கி போட்டு விட்டேன். 10 நாட்களுக்கு பிறகு லோகேஷ் மீண்டும் அங்கு வந்தார். ஏன் என்னிடம் பேசுவதில்லை என்றும் கூறினார். அதற்கு நான், ஏன் உங்களிடம் பேச வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள், நாம் நண்பர்களாக பழகுவோம் என்று மீண்டும் செல்போன் நம்பரை கொடுத்துவிட்டு சென்றார். அதன் பிறகு இருவரும் பழகினோம். லோகேஷ் தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்றும் கூறியிருந்தார். திடீரென ஒரு நாள் ஐ லவ் யூ என்றும் கூறினார். அதன் பிறகு நானும் அவரை காதலித்தேன். இருவருமே பல இடங்களுக்கு பைக்கில் சென்றோம். கடந்த ஆண்டு செங்குன்றம் அலமாதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிக்கு லோகேஷ் என்னை அழைத்து சென்றார். அங்கு இருவரும் உல்லாசமாக இருந்தோம். தொடர்ந்து நாங்கள் இருவருமே அடிக்கடி நெருங்கி பழகியதால் நான் கர்ப்பமும் அடைந்தேன். அந்த தகவலை சந்தோஷமாக லோகேஷிடம் கூறி என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறினேன். அதற்கு அவர், கர்ப்பத்தை கலைத்து விடும்படி கூறினார். நான் முடியாது என்று தெரிவித்தேன். அப்போதுதான் அவர் தனக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகின்ற இந்த தகவலை தெரிவித்தார். அதை கேட்டு நான் அதிர்ச்சியும் அடைந்தேன். இதையடுத்து அவர் என்னை சந்திப்பதை தவிர்த்தார். என்னுடைய செல்போன் நம்பரையும் பிளாக் செய்தும் விட்டார். அதனால் லோகேஷிடம் என்னால் பேச முடியவில்லை. அவரின் முகவரியும் எனக்கு தெரியாது. நான் கர்ப்பமடைந்த தகவலை வீட்டிலும் சொல்லவில்லை. எனக்கு வயிற்றில் நீர் கட்டி இருந்தது. அதனால் அதற்கு சிகிச்சை பெற செல்வதாக கூறி தனியாகவே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்தும் வந்தேன். நீர்க்கட்டியால் வயிறு பெரிதாக இருப்பதாக கூறி வீட்டில் உள்ளவர்களையும் சமாளித்தேன் என்றும் கூறினார். இளம்பெண் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை ஏமாற்றி கர்ப்பமாக்கிய லோகேஷ் மதுரவாயல் போலீசார் தேடினர். ஆனால் இளம்பெண்ணிடம் லோகேஷ் மற்றும் அவரின் செல்போன் நம்பரை தவிர வேறு எந்த தகவலும் இல்லை. அதனால் லோகேஷ் குறித்த விவரங்கள் கிடைப்பதும் போலீசாருக்கு சிரமமாக இருந்தது. இருப்பினும் இன்ஸ்பெக்டரான ரவீந்திரன் செல்போன் நம்பர் மூலம் லோகேஷின் முகவரியை கண்டுபிடித்தார். அதைத் தொடர்ந்து அவரின் வீட்டுக்கு சென்ற போலீசார், உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று தகவலை தெரிவித்தனர். அதற்கு லோகேஷ், எனக்கு திருமணமாகி 3 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை சார் என்றும் தெரிவித்துள்ளார். அதை கேட்ட போலீசார், நீ திருமணம் செய்யாமல் ஏமாற்றிய மதுரவாயல் பெண்ணுக்கு தான் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் குழந்தை பிறந்திருக்கிறது என்றும் தெரிவித்தனர். அதை கேட்ட லோகேஷின் முகம் மாறியது. அவரின் சுயரூபம் லோகேஷின் மனைவிக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் தெரிந்தது. தொடர்ந்து காவல் நிலையத்தில் அழைத்து வரப்பட்ட லோகேஷிடம் போலீசார் விசாரித்த போது குற்றத்தை அவர் ஒப்புக் கொண்டார். இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர்.